வணக்கம் ஒரு கிராமத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க சிறுவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா விளையாடி விளையாடிருக்கும் போது அவங்களுக்கு ஒரு பொருள் கிடச்சிருக்கு அந்த பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு மின்னி மின்னீருக்கு ஸோ அந்த பொருள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க உடக்க பார்த்துருக்காங்க அந்த ஆனால் அந்த பொருள் வந்து உடையல சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அந்த பொருள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அவங்களோட அப்பா அம்மா மீட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு அவரும் உடச்சி பார்த்துருக்காரு உடைக்க ஆனால் அதில் பார்த்திங்கன்னா அதில் சத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு முத்து மாரி சத்தம் மாரி மட்டும் வந்திருக்கு சரினு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க இது வந்து கொஞ்சம் மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண அழகுக்கல்ல போய்ட்டு கேட்டிருக்காங்க அழகுக்கல்ல அவர் பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இப்படியே பார்த்திங்கன்னா அந்த ஊரில் வந்து கொஞ்சம் சலசலப்பாகி அந்த பொருள் பார்த்திங்கன்னா மன்னர் கையில் போகுது மன்னர் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு இந்த பொருள் பார்த்திங்கன்னா என்னோடய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளையே வந்து நான் பார்த்ததில் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ அதுக்கு மன்னர் கேட்குறாரு அந்த சபையில் இந்த பொருள் நீங்கள் யாரும் பார்த்துருக்கீங்களா உங்கள் ஜென்ரேஷனில் அப்படின்னு கேட்டிருக்காரு எல்லாம் அதை எடுத்து பார்த்துட்டு இல்லை மன்னா நாங்கள் இது இது இருக்கோம் யாருமே நான் இந்த பொருள் நாங்கள் பார்த்தது இல்லைன்னு அப்போ அந்த சபையில் மட்டும் சொல்கிற ஒருத்தர் சொல்கிறாரு ஏன்னா என்னோடய அப்பாவை கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அவர் மன்னர் சொல்லியிருக்கா சரி உங்கள் அப்பா வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொருளை வந்து அவங்க அவங்க கேட்டு கொடுத்துருக்காரு அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு அந்த பொருள் வந்து இது வந்து எங்கள் காலகட்டத்துலேயும் அந்த பொருள் நாங்கள் யூஸ் பண்ணல வேணால் என்னோடய அப்பாவை வேணால் கூட்டுட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு சரி கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெரியவரை கூட்டுட்டு வராங்க அந்த பெரியவர் வரமாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணு தெரியாமல் கொஞ்சம் தலாடி தான் வராரு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அந்த சபையில் வந்து அந்த பொருள் கொடுக்குறாங்க அந்த பொருளை தடவி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பயங்கர சிரிப்பு சிரிப்பாக வந்து இதுவா மண்ணா இது வந்து இது எங்கள் காலத்தில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஆச்சரிப்பட்டுங்க உங்கள் காலத்தில் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அம்மன் ஆமாம் இது என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டிருக்காங்க ஆச்சரியமா இது ஒன்றுமே இல்லை இது எங்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா விளைஞ்ச நெல் தான் இதில் பெருசு அப்படின்னு எல்லாருக்கும் வந்து இன்க்ளூடிங் மண்ணிருக்க ஒரு ஆச்சரியமா இது நெல்லா இப்போலாம் பார்த்தீங்கன்னா நெல் சின்ன சின்னதாக இருக்குது இப்படி அந்த காலத்தில் மட்டும் பெரிய பெரிய நெல்லாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த பெரியவர் சொன்னாராம் மன்னா எங்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் மனசு பெருசாக இருந்துச்சு எங்கள் எண்ணங்கள் பெருசாக இருந்துச்சு எங்கள் சிந்தனைகள் பெருசாக இருந்துச்சு பத் நாங்கள் நிறைய பேருக்கு கொடுக்க உதவியாக ஆரம்பித்தோம் அவங்களும் எங்களுக்கு கொடுத்தாங்க அதனால் விசாரணமாக இருந்துச்சு ஸோ அதனால் நாங்கள் விதைக்கிற விதையும் பார்த்தீங்கன்னா அறுவடை செய்யும் போது பார்த்தீங்கன்னா முத்து முத்தாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம் அதுக்கு மந்தார் சொன்னாராம் சரி இந்த காலத்துக்கட்டில் ஏன் வந்து நெல் வந்து சின்னதாக தான் முளைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட மனசும் குறுகிடுச்சு உங்கள் எண்ணங்களும் குறுகிடுச்சு போட்டி பொறாமை வஞ்சனம் எல்லாமே வந்து கலந்துடுச்சு மற்றவங்க யாருக்கும் நீங்கள் உதவி பண்ணுறது கிடையாது அதனால் நீங்கள் விதைக்கும் போது அந்த அந்த நெல்லும் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து முளைக்குது இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னாராம் இது மன்னரே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட வச்சிருச்சான் இந்த இந்த இன்சிடென்ட் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தடுறோம் அப்படின்னா நம்ம மனசும் நம்ம எண்ணங்களும் நம்ம சிந்தனைகளும் வந்து விசாலமாக இருந்துச்சு மற்றவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம பண்ணுற செயலும் பார்த்தீங்கன்னா பெருசாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில் வந்து ஒரு ஒரு சின்ன மெசேஜ் கொடுக்க ஆசைப்பட்டேன் ஸோ அதனால சொல்லுவாங்க நம்ம கொடுக்க கொடுக்க தான் வந்து கடல் நம்மளை ஆசிர்வதிப்பார் நம்ம என்ன நம்மளை வந்து நம்ம செல்வங்கள் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பழமைலாம் நம்ம கேட்டிருக்கோம் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம கொடுக்க ஆரம்பித்தாலே நம்ம கடலில் நம்மளை தான் வந்து இந்த இந்த வீடியோவில் நான் மெசேஜாக சொல்கிறேன் ஸோ நம்ம வந்து ம மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக இரு இருக்க ஆசைப்படுறோம் ஓகே ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவில் வந்து கொடுங்கள் அப்போது கூட கொடுக்கப்படும் சொல்லிட்டு சொல்லுவாங்க